ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி டெய்லி தேவைப்படுற கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட டெய்லி வேலைகள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். என்னென்ன டிப்ஸுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி நிறைய வெண்டைக்காயெலாம் வாங்கிட்டோன்னா இது ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ண முடியாது. மற்ற காய்கறிகளை கம்பேர் பண்ணும்போது வெண்டைக்காய் வந்து ரொம்ப சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஆனால் இந்த வெண்டைக்காயை நம்ம கரெக்டான மெத்தடில் ஸ்டோர் பண்ணோன்னா குறைஞ்சது ஒரு 2 வாரத்துக்காவது நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை தண்ணியில் நல்லா கழுவிட்டு வெயிலில் வச்சு நல்லா காய விட்டுருங்க. வெண்டைக்காயில் எந்தவித ஈரப்பதமுமே இருக்கக்கூடாது, நல்லா காஞ்சிருக்கணும். சப்போஸ் உங்கள் ஊரில் அந்தளவுக்கு வெயில் அடிக்கலை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ வச்சு ஃபுல்லாக தொடச்சி விட்டுருங்க. எந்த ஈரப்பதமோ இல்லை வலுவழுப்பு தன்மையோ இருக்கக்கூடாது, நல்லா க்ளீனாக தொடச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நல்லா க்ளீனாக தொடச்சாச்சு. இதை வந்து நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணோன்னா ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியாது. இந்த வெண்டைக்காயோட தலைப்பகுதியையும் வால் பகுதியையும் நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா வெண்டைக்காய் ரொம்ப சீக்கிரமாக முத்தி போயிடும். ஸோ இந்த 2 பக்கமும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இதை வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர்லேயோ இல்லைனா ஒரு துணி பையிலையோ போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் நம்ம வெண்டைக்காயை ஸ்டோர் பண்ணும்போது இது வந்து ஒரு 2 வாரத்துக்காக நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்மள நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உளுந்த வடைக்கு மாவு அரைக்கும் போது மாவோட கன்சிஸ்டன்சி எந்த பக்குவத்தில் இருக்கணுங்கிறது தெரியாது. ஸோ நம்மள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாவை வந்து ரொம்ப தண்ணியாக அரைச்சிடுவோம். உளுந்த வடைக்கு மாவு வந்து நம்ம ரொம்ப தண்ணியாக அரைச்சிட்டோன்னா வடை வந்து ஃபுல்லாக எண்ணெய் இழுக்க ஆரம்பிச்சிடும். அதே சமயம் மாவு வந்து ரொம்ப திக்காக இருந்தாலும் வடை வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம உளுந்த வடையோட மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குன்றத நம்ம எப்படி செக் பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து நான் 2 மெத்தடில் இதை செக் பண்ணி காட்டுறேன். இப்போது ஃபஸ்ட்டு மெத்தட் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாவை கொஞ்சமாக எடுத்து இந்த தண்ணியில் போட்டு பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா மிதக்கணும். சப்போஸ் மாவு வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா தண்ணியோட அடியில் போயிடும். மாவு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா இந்த தண்ணியிலையே கரைஞ்சிரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நான் தள்ளத்தள்ள மாவு வந்து நல்லா மிதந்துட்டே இருக்குது, மாவு பிரியவே இல்லை. ஸோ இந்த மாவு வந்து வடக்கி கரெக்டாக இருக்குது. இப்போது செகண்ட் மெத்தடில் எப்படி செக் பண்ணணுன்றதை பார்க்கலாம். கையை ஃபுல்லாக இந்த மாதிரி தண்ணியில் நனைச்சிருங்க. இப்போது லைட்டாக உதறிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து நீங்கள் மறுபடியும் கீழே போட்டிங்கன்னா மாவு கையில் ஒட்டாமல் ரொம்ப ஈஸியாக கீழே விழணும். ஸோ இந்த பதத்தில் நமக்கு மாவு இருந்துச்சுன்னா உளுந்த வடை வந்து அதிகமாக எண்ணெய் இழுக்காமல் நல்ல கிறிஸ்பியாக சாஃப்டாக வரும். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி பூண்டை உரிச்சிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா இது ரொம்ப நாளைக்கு நமக்கு இருக்காது. பூண்டு வந்து ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் அழுகி போன மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இந்த உரித்த பூண்டை ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நல்ல ஒரு ஏர்டைட்டான டப்பா எடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் ஒரு கிளாஸ் பாட்டிலில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம், எதுனாலும் ஓகே தான். நம்ம ஸ்டோர் பண்ண போகிற டப்பாலேயோ இல்லை பூண்டுலேயோ எந்தவித ஈரப்பதமும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம உரிச்சு வச்சுருந்த பூண்டை இந்த டப்பாவில் போட்டுட்டு கொஞ்சமாக இதில் வந்து மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க இந்த மஞ்சள் தூளும் உப்பும் இந்த பூண்டுக்கு ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி இருக்கும். மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறதுனால இதை வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. சப்போஸ் உங்களுக்கு வந்து மஞ்சள் தூள் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து கழுவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கத்தரிக்காய் எல்லாம் நம்ம வந்து கட் பண்ணிட்டோன்னா உடனேவே நம்ம வந்து தண்ணியில் போட்டுடணும், இல்லைன்னா கருப்பாயிடும். இதை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் கட் பண்ண கத்திரிக்காயை நம்ம ரொம்ப நேரத்துக்கு தண்ணியிலேயே போட்டு வச்சுருக்க முடியாது. ரொம்ப நேரத்துக்கு விட்டுட்டாலும் கத்திரிக்காய் வந்து ஒரு மாதிரி கருப்பாயிடும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப நேரத்துக்கு கருப்பாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கத்திரிக்காயை கட் பண்ணி போட போகிற தண்ணியில் இந்த மாதிரி கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சின பாலாக இருந்தாலும் ஓகே தான், காய்ச்சாத பாலாக இருந்தாலும் ஓகே தான். இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். இந்த தண்ணியில் நீங்கள் வந்து கத்திரிக்காயை கட் பண்ணி போட்டிங்கன்னா கத்திரிக்காய் ரொம்ப நேரத்துக்கு கருத்து போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எல்லாருமே வீட்டில் இந்த மாதிரி இட்லிக்கு மாவு அரைப்போம். ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இட்லி சுடும்போது இட்லி வந்து சாஃப்டாகவே வராது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இட்லி வந்து நல்ல சாஃப்டாக வர்றதுக்கு என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இட்லிக்கு மாவரைக்கும் போது நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் கிரைண்டரில் அரைச்சாலும் சரி இல்லை மிக்சியில் அரைச்சாலும் சரி மிக்சியும் கிரைண்டரோ சூடாகவே கூடாது.
சூடாக இருக்கும்போதே நீங்கள் வந்து கேப் விடாமல் மறுபடியும் போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு இட்லி வந்து கண்டிப்பாக ஹார்டாக தான் வரும். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிரைண்டரில் தான் அரைக்கிறேன். எனக்கு வந்து அளவு கம்மியாக இருக்கிறதுனால நான் அரிசி உளுந்து ரெண்டத்தையுமே ஒன்றா போட்டுட்டேன். ஸோ இப்போ கிரைண்டர் சூடாகாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா, நான் இந்த மாதிரி ஐஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். ஐஸ் வாட்டர் எடுத்தாலும் ஓகே தான், இல்லை ஐஸ் கியூப் எடுத்தாலும் ஓகே தான். இதை வந்து நம்ம மாவரைக்கும் போது இடையில கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்ப்போம் இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம இந்த ஐஸ் வாட்டரையோ ஐஸ் கியூபையோ சேர்த்துக்கிட்டோம்னா கிரைண்டர் வந்து அந்த அளவுக்கு சூடாகாது. ஸோ நம்ம அரைக்கிற மாவும் நல்லா பொங்கி ஃப்ளஃபியாக வரும், இட்லியும் ரொம்ப சாஃப்டாக வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முழு பச்சைப்பயிர் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். இந்த பச்சைப்பயிரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வண்டு குட்டி குட்டி பூச்சி எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த பயிரில் குட்டி குட்டி ஓட்டை ஓட்டையாக விழ ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஓட்டை வண்டெல்லாம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம இதை யூஸ் பண்ண முடியாது, தூக்கி போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இந்த பச்சைப்பயிரை ரொம்ப நாளைக்கு எப்படி ஸ்டோர் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இந்த பயிரில் நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய், இல்லை ஆலிவ் ஆயில், இல்லை கடலெண்ணெய், எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த எண்ணெய் வந்து இந்த எல்லா பயிர்லையுமே நல்லா கோட்டாயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா இதில் வந்து வண்டு வர்றதோ இல்லை ஓட்டை விழுகிறதோ இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. நம்ம வந்து ஒரு 3-4 மாதத்துக்காவது இதை ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பீட்ரூட் எல்லாம் வாங்கிட்டு ரொம்ப நாளைக்கு சமைக்காமல் விட்டுட்டோன்னா இது வந்து ஒரு மாதிரி சுருங்கி போயிடும். இது வந்து பீட்ரூட்டுக்கு மட்டும் இல்லை, கேரட், முள்ளங்கி இந்த மாதிரி எல்லா காய்க்குமே இந்த டிப் வந்து பொருந்தும். இந்த மாதிரி சுருங்கின பீட்ரூட்டை நம்ம தோல் எல்லாத்தையும் சீவிட்டு இந்த மாதிரி கிரேட்டரில் துருவணும்னா இது வந்து ரொம்பவே கஷ்டம். கேரட்டாக இருந்தாலும் பீட்ரூட்டாக இருந்தாலும் நல்லா ஸ்டெடியாக இருந்தால் தான் நம்மளால் ஈஸியாக துருவ முடியும், இல்லைனா கஷ்டமாக தான் இருக்கும். இந்த சுருங்கின பீட்ரூட்டை ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக புதுசு மாதிரி மாற்றிடலாம். எப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பாத்திரத்தில் நான் வந்து சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து ரொம்ப கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை, கைப்பொறுக்கிற சூடில் இருந்தால் போதும். இப்போது இதில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த தண்ணியில் பீட்ரூட்டை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கல் மாதிரி இருக்கும். இப்போ வந்து இதை நம்ம ஈஸியாக துருவ முடியும். இதே மாதிரி நீங்கள் வந்து கேரட்லையும் பண்ணிக்கலாம். ஈஸியான மெத்தட் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் லெமன் எல்லாம் கட் பண்ணோன்னா பாதி லெமன் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மீதி இருக்கிற பாதி லெமனை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். இதை வந்து நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா இந்த லெமன் வந்து மேலே இருக்கிற பகுதியெல்லாம் ஒரு மாதிரி காஞ்சு கெட்டு போயிடும். அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு 2-3 நாளைக்காவது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இந்த லெமனை எப்படி ஸ்டோர் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் இந்த பாதி லெமனை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் சொல்ல போகிறது வந்து இன்னொரு மெத்தட். பாதி லெமன் கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம்ல, அந்த யூஸ் பண்ண லெமனோட தோலை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த தோலை வச்சு லெமனை இந்த மாதிரி நல்லா மூடிட்டு ஒரு டூத்பிக் எடுத்து இந்த மாதிரி நல்லா குத்தி வச்சுருங்க. இதை வந்து நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக ஒரு 2-3 நாளைக்காவது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இந்த மாதிரி பாட்டிலெலாம் எண்ணெய் வாங்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எண்ணெயை இதே பாட்டிலில் வச்சு தான் யூஸ் பண்ணுவோம். மேலே இருக்க மூடியை திறந்துட்டு உள்ளே வந்து சின்னதாக ஓட்டை போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இதே பாட்டிலில் நம்ம வச்சு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி முடித்ததும் சைட்லலாம் எண்ணெய் வந்து வலிய ஆரம்பிக்கும். இதே மாதிரி எண்ணெய் வழிஞ்சு இந்த பாட்டிலோட அடிப்பகுதியும் ஃபுல்லாக எண்ணெய் ஆயிரும். ஸோ இதை வந்து நம்ம ஏதாவது ஒரு ட்ரேயில் வச்சோனாலும் அந்த ட்ரேயும் ஃபுல்லாக எண்ணெய் ஆகிடும். பாட்டிலோட எல்லா பக்கமும் எண்ணெயாக இருக்கிறதுனால சில சமயங்களில் நம்ம எடுக்கும்போது கை தவறி கீழே விழுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் ஒரு சூப்பரான டிப் இருக்குது. ஒரு டிஷ்யூ எடுத்துக்கோங்க. இந்த டிஷ்யூவை பாட்டிலில் வச்சு இந்த மாதிரி நல்லா சுற்றிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு ஃபுல்லாக டைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது பாட்டிலேருந்து எண்ணெய் வழிஞ்சாலுமே எல்லா எண்ணெயுமே இந்த டிஷ்யூலே ஃபுல்லாக கலெக்ட் ஆகிடும். நம்ம இந்த பாட்டிலில் வைக்கக்கூடிய ட்ரேயும் எண்ணெயாகாது. இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய சிசர்ஸ் இருக்கும். இந்த சிசர்ஸ் எல்லாம் நம்ம ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணாமல் வச்சுட்டோம்னா இது வந்து மறுபடியும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மாதிரி ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து கட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது வந்து நமக்கு முன்ன மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சிசரை லூஸ் ஆக்கிறதுக்கு நம்ம வந்து எண்ணெய் போடுவோம். ஆனால் எண்ணெய் போட்டோன்னா ஆயில் வந்து எல்லா சைட்லேயுமே நல்லா வலியும்.
ஸோ இந்த பிரச்சனைக்கு இன்னொரு சூப்பரான ஐடியா இருக்குது. உங்கள் வீட்டில் இருக்க பழைய சோப்பு ஏதாவது எடுத்துக்கோங்க. இந்த சோப்பை வச்சு சிசரோட இந்த இடத்துலலாம் ஃபுல்லாக நம்ம வந்து தேய்ச்சி விட்டுறலாம். சோப் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு ஒரு 4-5 தடவை இந்த மாதிரி திறந்து திறந்து மூடுனீங்கனாலே போதும், சிசர் வந்து நல்லா லூஸாக ஃப்ளெக்சிபிளாக வந்துடும். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆங்கர் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.